ஆன்லைன் லோன் ஆப் மூலம் கடன் பெற்றவர்களை ஆபாசமாக சித்தரித்து மிரட்டி பணம் பறித்த கும்பலை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். பலரது வாழ்க்கையை சீரழித்த கும்பல் சிக்கியது எப்படி? கடன் வாங்கியவர்களை ஆபாசமாக சித்தரித்து அந்த புகைப்படங்களை கடன் வாங்கியவர்களின் உறவினர்களுக்கே அனுப்பிய 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மோசடி கும்பல் சிக்கியது எப்படி? पेमेंट पड़ा लेडीस को कॉल कॉल मेसेज रिप्लाई पेमेंट मेसेज திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த பெருமாநல்லூரை சேர்ந்த பெண் ஒருவர் தனது செல்போனில் பைசா ஹோம் என்ற கடன் செயலியை டவுன்லோட் செய்துள்ளார். இந்த செயலி மூலமாக கடந்த டிசம்பர் 15ஆம் தேதி 3000 ரூபாய் கடனை பெற்று திருப்பி செலுத்தி உள்ளார். அதைத் தொடர்ந்து கடன் பெற தகுதியானவர் என்று அந்த பெண்ணிற்கு தொடர்ந்து SMS வர தொடங்கியது. ஸ்பீடு லோன், நைஜீரியாவின் ஈசி லோன், இந்தோனேஷியாவின் கேண்டிபே, சீனாவின் லக்கி மணி ஆகிய 4 வெளிநாட்டு செயலிகள் மூலமாக 15000 ரூபாய் கடன் பெற்றுள்ளார். இந்நிலையில் தவணை காலம் முடிவடையும் முன்பாகவே பணத்தை செலுத்துமாறு அந்த பெண்ணிற்கு தொடர்ந்து SMS வந்துள்ளது. மேலும் அந்த பெண்ணின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு அவரது ஆபாச புகைப்படங்கள் வரவே அதிர்ச்சி அடைந்த பெண் உடனே திருப்பூர் மாவட்ட சைபர் கிரைமில் புகாரளித்துள்ளார். தனிப்படையினர் நடத்திய விசாரணையில் ஆபாச புகைப்படம் அனுப்பிய நபர்கள் திருப்பூர் காதர்பேட்டையில் இருப்பது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் மோசடி கும்பல் பதுங்கியிருந்த இடத்தை சுற்றி வளைத்து அங்கிருந்து 5 பேரை பிடித்தனர். விசாரணையில் 5 பேரும் கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த H. முகமது அஸ்கர், M. முகமது ஷஃபி, முகமது சலீம், அனீஷ் மோனா, அஸ்ரப் என்பது தெரிந்தது. 5 பேரும் தங்கியிருந்த அறையில் நடத்திய சோதனையில் 500 SIM கார்டுகள், 14 SIM பாக்ஸ், 6 மோடம், 3 லேப்டாப்புகள் கைப்பற்றப்பட்டன. 5 பேரையும் கைது செய்து நடத்திய விசாரணையில் மேலும் பல தகவல்கள் தெரிய வந்தன. 5 பேரும் துபாயில் வேலை செய்துள்ளதும், முகமது சலீம் மீது கொரட்டி காவல் நிலையத்திலும் அனீஷ் மோனா மீது கானாத்தூர் காவல் நிலையத்திலும் வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரிய வந்தன. இவர்கள் 5 பேரும் கடன் செயலி மூலமாக எவ்வளவு பணம் மோசடி செய்துள்ளனர் என்பது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கில் சிறப்பாக செயல்பட்டு குற்றவாளிகளை கண்டறிந்த சைபர் கிரைம் காவல்துறையினரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாங்சாய் வெகுவாக பாராட்டினார். கூகுள் பிளே ஸ்டோர்ல இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வருது. சோ நீங்க கேண்டி கிரஷ் இந்த மாதிரி கேம் ஆடும்போது உங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மெசேஜா வரும். உங்களுக்கு 5000 காசு வேணுமா, 7000 காசு வேணுமான்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷன் கிளிக் பண்ணா இது ரூட் பண்ணி இந்த லோன் அப்ளிகேஷன்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கிறது. எல்லாத்துக்குமே காசு தேவை, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஆனா இந்த மாதிரி லோன் அப்ளிகேஷன்ல வாங்கி வாழ்க்கையை நிறைய பேர் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தயவு சேர்ந்து காவல்துறை சார்பாக, தமிழ்நாடு காவல்துறை, திருப்பூர் மாவட்ட காவல்துறை சார்பாக ஒரு வேண்டுகோள், பணிவான வேண்டுகோள் என்னன்னா இந்த மாதிரி லோன் அப்ளிகேஷன்ஸ் தயவு சேர்ந்து என்டர்டெயின் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ஆக்சஸ் பண்ணும் போதும் உங்களோட போட்டோகிராஃப்ஸ்ல நின்று உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் வரை எல்லாமே கேட்டு வாங்குறாங்க. அவசர பண தேவைகளுக்காக கடன் செயலிகளை டவுன்லோட் செய்து ஏமாற வேண்டாம் என்று திருப்பூர் சைபர் கிரைம் போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மது குடிக்க பணம் இல்லாததால் கோவில் கலசத்தை திருடி விற்பதற்காக வண்டியில் எடுத்துச் சென்ற இளைஞர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கலசம் திருடியவர்கள் சிக்கியது எப்படி? கோயில் கலசத்தை விற்பதற்காக மீன்பாடி வண்டியில் கொண்டு சென்ற 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சம்பவத்தின் பின்னணி என்ன? புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட கொசப்பாளையத்தில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் உள்ளது. கடந்த புதன்கிழமை இக்கோயிலின் கோபுரத்தின் மீது இருந்த கலசம் திடீரென மாயமாகி இருந்தது. இது தொடர்பாக உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் கோயில் நிர்வாகிகள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். கோயில் அமைந்திருக்கும் தெருவில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது 2 பேர் கோயில் கலசத்தை திருடிச் செல்வது பதிவாகியிருந்தது. நள்ளிரவு 1:30 மணியளவில் 2 மர்ம நபர்கள் மீன்பாடி வண்டியில் கோயில் உள்ள தெருவில் செல்வதும் பின்னர் கோயில் கோபுர கலசத்தை அதே வண்டியில் திருடிக் கொண்டு செல்வதும் பதிவாகி இருந்தது. கலசத்தை திருடிய மர்ம நபர்கள் யார் என்பது குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் முதலியார்பேட்டை உடையார்தோப்பைச் சேர்ந்த சரவணன் என்ற விக்னேஷ், லெப்போர்த் வீதியைச் சேர்ந்த கார்த்திக் ஆகியோர் சிக்கினர். 2 பேரையும் போலீசார் கைது செய்து அவர்கள் திருடிய கோயில் செம்பு கலசத்தையும் பறிமுதல் செய்தனர். மது குடிப்பதற்கு பணம் இல்லாததால் கோயில் கலசத்தை திருடி விற்க முயன்றது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. செம்பு உலோகத்தால் செய்யப்படும் கோயில் கலசங்களுக்கு அதிக விலை கிடைக்கும் என்பதால் அவற்றை திருடியது தெரிய வந்துள்ளது.